ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்கல்னா என்ன, டாங்கலை எதுக்காக யூஸ் பண்றோம், இருக்கிறதுலே பெஸ்ட் டாங்கல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த டாங்கல் உங்களுக்கு தேவையானது அப்படின்னு. ஸோ அதை நீங்க பெஸ்ட்டா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். என்னால் முடிஞ்ச எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுது அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டாங்கல் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டாங்கலை வந்து நீங்க பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டாங்கல்ஸ்ல நிறைய டாங்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாங்கல்னா என்ன, டாங்கல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் கிளியரா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு டாங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இஎம்டி டாங்கிள், இஎம்டி ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாங்கிளை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? ஓகே, இமேஜினேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ டாங்கெல்லாம் வந்துச்சு, இருக்கிறதுல நிறைய டாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? மொபைல் சாஃப்ட்வேருங்க பார்த்தா இஎஃப்டி இருக்கு, யூஎம்டி ப்ரோ இருக்கு, எம்ஆர்டி இருக்கு, ஜத்ரி எக்ஸ் இருக்கு, ஆக்டோபஸ் இருக்கு, மிராக்கல் இருக்கு, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். டாங்கிள்ஸ் இவ்வளோ எக்கச்சக்கமாக டாங்கிள் இருக்கு. இல்லை எந்த டாங்கல் பெஸ்ட்டு, இந்த டாங்கல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டாங்கல் எதுக்காக நம்ம வாங்குறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு மொபைல் வந்து பேட்டர்ன் லாக்ல இருக்கு. பேட்டர்ன் வந்து ஒரு கஸ்டமர் போட்டிருக்காரு, பேட்டர்ன் மறந்துட்டீங்க. இப்போ பேட்டர்ன் மறந்துடுச்சு, அந்த பேட்டர்ன் வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, அப்படி இருக்கிற பட்சத்தில் எடுக்க முடியாது. ஓகேவா? தெரிஞ்சால் தான் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட மொபைல்ஸை இந்த டூல்ஸை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் அந்த பேட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எஃப்ஆர்பி மறந்துடுச்சு, ஃபோனில் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும்ல. ஏன்னா எல்லாராலையும் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கலாம், இல்லை ஹை ப்ரைஸில் கேட்கலாம், இல்லை அவங்க வெயிட் பண்ண சொல்ல 1 வீக் அவர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம், இல்லை அப்போ தான் எங்களுக்கு ஸ்டாக் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். பட் ஆனால் கஸ்டமர் சைடில் என்ன இருக்கும், எனக்கு உடனே வேணும் மாதிரி இருக்கும், அர்ஜென்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் நம்ம போக முடியாது. ஸோ நார்மல் ஷாப்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்ககிட்ட எடுத்துருப்போம், அவங்ககிட்ட எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாமல் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் இப்போ கையில் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுது, ஆர்டர்ஸ் அடிக்க ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ ஆகுது எஃப்ஆர்பிலாம் எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் டாங்கிளை யூஸ் பண்ணால் வித் இந்த 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம், பேட்டர்ன் அன்லாக். ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம், எஃப்ஆர்பி அன்லாக், நெட்ஒர்க் அன்லாக், சம்திங் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த செகண்ட்ஸில் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் கஸ்டமர் வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பெருசாக இருக்காது. இதுவே உங்ககிட்ட எந்த ஒரு டாங்கிளும் இல்லை, கையில் தான் நான் எடுக்க முடியும்னா கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு டைம் சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்கும், கஸ்டமரை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டாங்கிள்ஸ்னு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட வித்தின் த 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் எடுத்துக்கலாம், எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், கஸ்டமர் கிட்ட கொடுத்துலாம், அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாங்கிள் எதுக்காகனா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீ டூல்ஸை வச்சு இல்லை கையிலேயே எடுக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும், எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சமயத்துக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம்னா அந்த டாங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ டாங்கிள்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎம்டி ப்ரோ தான் நான் சொல்வேன். ஸோ யூஎம்டி ப்ரோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் மல்டிடூல் கியூசி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த டூலை பற்றி பார்ப்போம். அல்டிமேட் மல்டி டூல் கியூசி ஃபயர் எதுக்காக யூஸ் பண்ணால், இந்த ரெட்மி மொபைலில் எம்ஐ அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு, எம்ஐ அக்கௌண்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கு, தென் ஓப்போ விவோ சைனா செட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, குவால்காம் சிப் டைப்ஸ் உள்ள மொபைல்ஸ் எல்லாமே அன்லாக் பண்ணுறதுக்கு, எஃப்ஆர்பி எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார்மெட் அடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதுவே மீடியா டெக் சிப் டைப்ஸ் உள்ள மொபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எம்டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எம்டிகேன்னு அது தனியாகவே இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தால் அல்டிமேட் எஃப்ஆர்பி டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். எம்டிகேவும் கியூசி ஃபயர் வந்து நம்ம ரொம்ப மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா அந்த டைப்ஸ் மட்டும் தான் ரன்னிங்ல இருக்குது சிப் டைப்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதை தான் எடுக்க நம்ம ட்ரை பண்ணும். ஓப்போ மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்டிகே சிப் டைப்ஸில் தான் வருது இப்போலாம். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை எடுப்போம், குவால்காம் சிப் டைப்ஸும் வருது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் மொபைல் யூஎம்டி ப்ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி, எம்ஆர்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போ ரெட்மி ஹவர் இந்த மொபைல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி, இந்த 4 மொபைல் இந்த 4 செட்டுக்கு மட்டும்தான் இதை வச்சு எடுக்க முடியும் எம்ஆர்டி. ஸோ அப்போ நான் வந்து கியூசி ஃபயரே வாங்கிட்டா, அதாவது யூஎம்டி ப்ரோவே வாங்கிட்டா அதில் நிறைய மாடல்ஸ் எடுக்க முடியும்னு சொல்கிறீங்களே, இல்லை எம்ஆர்டியில் கொஞ்சம் மாடல் தான் எடுக்க முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுலேயுமே ஒரு ட்ரபிள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎம்டி ப்ரோவோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ரீசார்ஜ். தட்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம செல்ஃபோனுக்குலாம் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாங்கிளுக்கு, அதாவது யூஎம்டி டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது 1 இயருக்கு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு 2000 or 1800 சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாங்கிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே எடுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து சில மாடல்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும், எல்லா மாடலுமே சப்போர்ட் பண்ணாது. ஆனால் எம்ஆர்டின்னு எடுக்கும்போது ஓப்போவில் நிறைய மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அன்லாக் பண்ணுறது. யூஎம்டியில் இல்லாத ஓப்போ மாடல் கூட எம்ஆர்டியில் வந்து அவைலபிளாக இருக்கும், விவோ இருக்கும், ரெட்மி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எம்ஆர்டியில் வந்து எடுத்துக்கலாம். எம்ஆர்டியில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இயர்லி ரீசார்ஜ்லாம் கிடையாதுங்க. ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யார்கிட்டயே உங்களுக்கு இல்லை இனிமேல் எனக்கு தேவையில்லை எம்ஆர்டி அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படியே அதே நீங்கள் வாங்கின காசுக்கு அவங்களுக்கு வந்து சேல் பண்ணலாம். ரீசன் என்ன, அது எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இருக்காது, ஏன்னா அதுக்கு ரீசார்ஜே கிடையாது. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸில் தான் எம்ஆர்டி வாங்கினா வேஸ்ட்டாக அப்படிங்கிறீங்க, வேஸ்ட்லாம் கிடையாது, ஏன்னா அது ரீசார்ஜே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா. ஆனால் எம்ஆர்டியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கும்போது, விவோ ஓப்போ ரெட்மி ஹவா இந்த மாடல்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், வேறு மாடல்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் யூஎம்டி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாடல்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் ஓப்போ விவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான மாடல்ஸ் தான் எடுக்க முடியும் எம்ஆர்டி கூட கம்பேர் பண்ணும் போது, ஓகேவா. ஆனால் நான் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூஎம்டி ப்ரோ தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் யூஎம்டி ப்ரோ யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே இது எந்த டூலாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் நான் என்ன சொல்லுவேன்னா யூஎம்டி ப்ரோ வந்து கற்றுக்குங்க, டாங்கிள் வாங்கி பை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு டாங்கல் வேணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கிட்ட கேட்டால் கூட நான் உங்களுக்கு வந்து டாங்கல் வந்து கொரியர் மூலமாக பண்ணித்தருவோம். இல்லை ஜி எனக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, மொபைல் பற்றி நான் கற்றுக்கணும், அன்லாக்கிங் பேட்டர்ன் அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஜி, ஆனால் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஓகே தான், கோர்ஸும் இருக்குது, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கோர்ஸோட ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான், பார்த்தீங்கன்னா 399 ரூபா தான் வரும் பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ்னு பார்க்கும்போது 899 ரூபா வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பீஸாக, ரெண்டு ஃபோனை நீங்கள் ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா கோர்ஸோட ரேட்டே முடிஞ்சிடும். ஸோ அந்த லெவலுக்கு தான் கொடுத்துருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தோம். ஸோ கோர்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, இல்லை எனக்கு டாங்கல் வேணும் ஜி அப்படின்னு சொல்லி டாங்கலும் நான் வாங்கி தர அவைலபிளாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த3X அப்படின்னு சொல்லலாம். த3X அதாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட யூஎம்டி டாங்கல் இருக்கு ஜி, நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்டி டாங்கல் இருக்கு ஜி, என்னால் சாம்சங் மொபைலை ஃப்ளாஷ் பண்ண முடியுமா, சாம்சங் மொபைலை எஃப்ஆர்பி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. சில மாடல்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய மாடல்ஸ் முடியாது. சாம்சங் மோஸ்ட்லி இந்த யூஎம்டிலையும் சரி எம்ஆர்டிலையும் சரி மோஸ்ட் ஆஃப் ஒர்க் ஆகாது, அதுக்கு நீங்கள் வந்து ஓடன் டூலை வச்சு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட்டு வே. எஃப்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதனா டூல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாம்சங் எஃப்ஆர்பிக்கு ஒர்க் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் வந்து ஒர்க்கே ஆகாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டூல் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த3X அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சாம்சங் மொபைலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது சாம்சங் மொபைல் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். இதுலையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் மட்டும் தான் ஃப்ளாஷ் பண்ண முடியும், இந்த ரெட்மி ஓப்போ விவோ அனதர் மாடல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, சாம்சங் மட்டும்தான் இதில் பண்ண முடியும், சாம்சங்காக எடுக்கப்பட்ட டாங்கல் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு ஃபுல்லாக சாம்சங் தான், நீங்கள் வேறுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது சாம்சங்கில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் அன்லாக் பண்ணிக்கலாம், என்வி ரீட் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சாம்சங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த த3X வச்சு பண்ணிக்கலாம், ஆனால் சாம்சங் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த சாம்சங் த3X ப்ரோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த டாங்கலுமே நம்மக்கிட்ட அவைலபிள். தென் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல், மிராக்கல் பற்றி நான் சொல்லவே வேணாம், மோஸ்ட் ஆஃப் இருக்கிறதுல எல்லாருமே கேள்விப்பட்ட டூல் என்ன டூல்னா மிராக்கல் டூல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. மிராக்கல் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாங்கிள் அடுத்த ஒரு பென்ட்ரைவர் மாதிரி இருக்கும், அந்த பென்ட்ரைவர் என்ன சொல்லுவாங்கன்னா கீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இன்செர்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்க்க மிராக்கல். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎம்டி ப்ரோ த3X பார்த்தோம் பற்றி இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஜி அப்போ நான் மிராக்கலே போய் வாங்கிட்டா பேசாமல், எதுக்கு நான் மூணுத்தையும் தனித்தனியாக வாங்கிறது போல மிராக்கலை நான் வாங்கிடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. மிராக்கல்லையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே பண்ண முடியாது, அதேமாதிரி சாம்சங்கில் எல்லா மாடலுமே ஃப்ளாஷ் பண்ண முடியாது, எஃப்ஆர்பி எடுக்க முடியாது, அதுக்கு நம்ம தனியாக த3X வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ எந்த டாங்கலை வச்சு தான் ஜி எல்லா மாடலையும் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, எந்த டாங்கலை வச்சும் எல்லா மாடலையும் எடுக்க முடியாது, எந்த டாங்கல் வாங்கினாலுமே எதனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டாங்கலை வச்சு நான் எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாராலுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக அனதர் டாங்கல்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகணும், ஸோ ஸ்பேருக்காக வாங்கி தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு டாங்கல் இருந்தால் போதும், யூஎம்டி ப்ரோ எம்ஆர்டி மிராக்கல் இந்த டாங்கல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் மாடல் இருக்கா, சாரி த3X கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் எம்ஆர்டி வாங்கினீங்கன்னா யூஎம்டி ப்ரோ வாங்க வேணாம், தட் சாரி மிராக்கல் வாங்கினீங்கன்னா யூஎம்டி ப்ரோ வாங்க வேணாம், மிராக்கல் எம்ஆர்டி தென் த3X இந்த மூணு டூல் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் எடுத்துடலாம். இல்லை ஜி என்னால் மிராக்கல் வாங்க முடியாது, ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎம்டி ப்ரோ எம்ஆர்டி த3X இந்த மூணு வாங்கி நீங்கள் வந்து சமாளிச்சிக்கலாம், ஓகேவா. அப்படிலாம் பாருங்கள், மிராக்கல் த3X எம்ஆர்டி இந்த மூணு வாங்க முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா யூஎம்டி ப்ரோ எம்ஆர்டி த3X இப்படி வாங்கிக்கலாம். ஆனால் த3X வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும், ஏன்னா சாம்சங் மொபைல் எடுத்துட்டு கண்டிப்பாக தேவை, அதனால த3X மட்டும் நான் ஸ்கிப் பண்ண முடியாது என்னால். ஸோ அதனால அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மூணு வச்சுனா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஹை ரேஞ்ச் மாடல் இருக்குல்ல, ஓப்போ A53 அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்எம்ஸ் தான் பண்ணி எடுக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் ஆன்லைன் டூல் வாங்குற மாதிரி இருக்கும், ஆன்லைன் அன்லாக் டூல்னு கூட இப்போது ஃபேமஸாக இருக்கும், தெரியும் ட்ரெண்டில் இப்போ ஓடிட்டு இருக்கு, அது வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் 6 மந்த் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இது இருக்குது ஆக்டிவேஷன், நீங்கள் அது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் மோஸ்ட் ஆஃப் நான் இது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங்கிள்ஸ் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எதுக்கு ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அன்லாக் டூல்லாம் வாங்கினீங்கன்னா
நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ அந்த இயருக்குள்ளே கம்ப்ளீட். தட்ஸ் மீன் சிக்ஸ் மந்த்து உங்களுக்கு அதில் வந்து ஆக்டிவேஷன் தராங்கன்னா அந்த சிக்ஸ் மந்த்தோடு அது முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான். பட் டாங்கல்னு வாங்கும் போது உங்களுக்கு டாங்கில் ரீசார்ஜ் முடிஞ்சால் கூட டாங்கல் உங்கள் கையில் இருக்கும், அதை நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி ரீஆக்டிவேஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கையிலலாம் எதுவும் தரமாட்டாங்க, உங்களுக்கு நீ யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு தந்துருவாங்க, அந்த சாஃப்ட்வேரில் போய் லாகின் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுவீங்க அவ்வளோதான். அதுவுமே ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அடுத்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணும்போது த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். பட் டாங்கல் அந்த மாதிரி இல்லை, எங்கே வேணாலும் கையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், எத்தனை கம்ப்யூட்டர்ல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி டாங்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணா த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் அடுத்த கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க அன்லாக் பண்ண முடியும். ஸோ டாங்கல்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும், முக்கியமாக இந்த யூஎம்டி ப்ரோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்பியன் எரர் வரும் ஷேரிங் பண்ணும்போது. ஸோ அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்பியன் எரர்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎம்டி ப்ரோல லோயர் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வெர்ஷனில் தான் அந்த ஃபார்பின் எரர்லாம் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வராது, எம்ஆர்டி மோஸ்ட்டாக ப்ராப்ளமே உங்களுக்கு வராது, நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற டாங்கல்ஸ் பற்றி கிளியராக, இல்லை எனக்கு வேறு வீடியோ வேணும்ச்சு வேறு மாதிரி எனக்கு டவுட் இருக்குது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுதோ அவ்வளோ குயிக்காக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அப்டேட் பண்ணுறேன், ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.